நம சிவாய ஓம் நம ஓம் நம சிவாய என் யூடியூப் அன்பர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் என் பணிவான நமஸ்காரங்கள் இன்று திருவண்ணாமலை கார்த்திகை தீபத்தை பற்றிய ஒரு சிறு முன்னுரையை பார்க்கலாம் திருவண்ணாமலை கார்த்திகை தீபத்திற்கு சர்வாலய தீபம் கார்த்திகை விளக்கீடு ஞான தீபம் சிவஜோதி பரஞ்சுடர் என்றும் பெயர்கள் உண்டு மலை உச்சியில் ஏற்றப்படும் தீபத்தின் ஒளிச்சுடர் சுமார் இருபது கிலோமீட்டர் தொலைவிற்கு தெரியுமாம் இந்த தீபம் சுமார் பதினொன்று நாட்கள் வரை எரியும் என்பது குறிப்பிடத்தக்கது பஞ்சபூத ஸ்தலங்களில் இது நெருப்பிற்குரிய ஸ்தலம் இங்கு மலையே இறைவனின் ஸ்வரூபமாக உள்ளது திருவண்ணாமலையில் ஏற்றப்படும் தீபம் உலகத்தை எல்லாம் இயக்குகிற பரம்பொருள் ஒன்றே என்பதை இறைவன் ஒருவனே என்ற தத்துவத்தை உணர்த்துகிறது கார்த்திகை தீபத்தன்று அதிகாலை திருவண்ணாமலை கோவிலில் பரணி நட்சத்திர நேரத்தில் ஏற்றப்படும் பரணி தீபத்தை அங்குள்ள ஸ்வர்ண பைரவர் சன்னதியில் வைத்து விடுவார்கள் பின் மாலையில் அதைத்தான் மலை உச்சிக்கு எடுத்து சென்று தீபத்தை ஏற்றுவார்கள் திருவண்ணாமலை உச்சியில் தீபம் ஏற்ற பயன்படுத்தும் கொப்பரை சுமார் இரண்டு ஆயிரம் லிட்டர் பிடிக்கும் அளவு கொண்டது திருவண்ணாமலையில் கார்த்திகை தீப திருவிழாவை முன்னிட்டு பரணி தீபம் அண்ணாமலை தீபம் விஷ்ணு தீபம் நாட்டு கார்த்திகை தீபம் கார்த்திகை தீபம் என ஐந்து வகையான தீபங்கள் ஏற்றப்படும் கார்த்திகை தீப திருநாளன்று ஆலயங்களில் சொக்கப்பானை கொளுத்துவார்கள் ஆனால் திருவண்ணாமலையில் இந்த சொக்கப்பானை கொளுத்தும் பழக்கம் இல்லை திருவண்ணாமலையில் தீபத்தை காண கடந்த ஆண்டு இருபத்தி ஐந்து லட்சம் பக்தர்கள் திரண்டனர் என் அன்பர்களே இன்று திருவண்ணாமலை தீபம் பற்றிய சிறு முன்னுரையை தெரிந்து கொண்டோமல்லவா மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்